பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைய செய்திக்கு தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி என்கிற ஒரு தலைப்பை நாம் வைத்து கொள்ளலாம். நம்முடைய தேவனை குறித்து வேதம் பல இடங்களிலே அழகாக அறிமுகப்படுத்துகிறது. தேவனை அறிந்திருக்கிற பரிசுத்தவான்களும் தேவனை சந்தித்த பரிசுத்தவான்களும் அவர்கள் எப்படியெல்லாம் தேவனை அறிந்தார்களோ சந்தித்தார்களோ அவைகளையும் வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைய செய்திக்கு ஆதாரமாக சங்கீதங்கள் 7:11 நாம் எடுத்துக்கொள்ளப் போகிறோம். 7:11 அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்ளுகிற தேவன். இந்த சங்கீதத்தை பாடியவர் பக்தனாகிய தாவீது ஆவார். மோசேயிடம் சென்று, மோசே தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், மோசே தேவ நீதியுள்ள நியாயாதிபதி என்று அவர் அறிவிக்கவில்லை. அவர் சொல்லுகிறார், தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறவர் என்று சொல்லுகிறார். ஆபிரகாமிடம் சென்று, ஆபிரகாமே தேவன் எப்படிப்பட்டவர் என்று கேட்டால், ஆபிரகாம் சொல்லுகிறார், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லுகிறார். எலியாவிடம் சென்று கேட்டால் எலியா சொல்லுவார், அவர் அக்கினியின் தேவன் என்று சொல்லுவார். இப்படி பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒவ்வொரு விதங்களிலே தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி அந்தந்த விதங்களிலே தேவன் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் ஒரு சிலரை கேட்டால் தேவன் அன்பாகவே இருக்கிறார், அவர் அன்புள்ளவர் என்று சொல்லி தேவனை அன்புள்ளவராகவே ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். உண்மைதான், தேவன் அன்புள்ளவர், தேவன் இரக்கம் உள்ளவர், தேவன் கிருபையுள்ளவர், தேவன் நீடிய பொறுமையுள்ளவர் என்றெல்லாம் வேதம் நமக்கு சொல்லுகிறது. இப்படி இருந்தாலும் அதே தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார் என்றும், அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார் என்றும் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. வேடிக்கையாக ஒரு கதை ஒன்றை சொல்லுவார்கள். ஒரு பெரிய வக்கீல் ஒருவர் இருந்தாராம். அவர் வாதிடுவதிலே பயங்கரமான திறமை பெற்றவர். அந்த வக்கீலுக்கு ஒரே மகன் ஒருவன் இருந்திருக்கிறான். தன்னுடைய தகப்பன் வக்கீல் என்கிற, உத்திறமையான வக்கீல் என்கிற ஒரு ஆணவம் இந்த மகனுக்குள்ளே இருந்தபடியினாலே இவன் துணிகரமாக பல துன்மார்க்கமான காரியங்களிலே அவன் ஈடுபட ஆரம்பித்தான். ஒவ்வொரு நேரமும் காவல்துறை அவனை கைது செய்த போதெல்லாம் இவனுடைய தகப்பனாகிய வக்கீல் தன்னுடைய வாத திறமையினாலே தன்னுடைய மகனை வெளியே கொண்டு வந்து விடுகிறார். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த வக்கீலுக்கு நீதிபதி என்கிற ப்ரமோஷன் அவருக்கு வந்துவிட்டது. இப்பொழுது அவர் நீதிபதியாக மாறிவிட்டார். நீதிபதியாக மாறின உடனே அவருடைய மகனுக்கு இன்னும் தைரியம் வந்துவிட்டது. இதற்கு முன்பாகெல்லாம் என்னுடைய தகப்பன் வாதிட்டுத்தான் என்னை வெளியே கொண்டு வர வேண்டும், ஆனால் இப்பொழுதோ என்னுடைய தகப்பன் நீதிபதியாக மாறிவிட்டார், இனிமேல் எனக்கு பயமே இல்லை என்று சொல்லி அவன் இன்னும் துணிகரமான காரியங்களிலே ஈடுபட ஆரம்பித்தானாம். வழக்கம் போல காவல்துறை அவனை கைது செய்தது. அவனை குற்றவாளி கூண்டிலே நிறுத்தினார்கள். அப்பொழுது வேறு வக்கீல்கள் வந்து வாதிடுகிறார்கள். கடைசியிலே தீர்ப்பு சொல்லுகிற வேளை வந்துவிட்டது. இப்பொழுது நீதிபதி தீர்ப்பை வாசிக்கும்படி அந்த பேப்பரை கையில் எடுக்கிறார். இந்த மகனுக்கு மிகுந்த சந்தோஷம். தீர்ப்பு சொல்ல போகிறவர் என்னுடைய தகப்பன், நிச்சயமாகவே என்னை விடுதலை செய்து விடுவார் என்று நினைத்து கொண்டிருந்தானாம். ஆனால் அந்த நீதிபதி தீர்ப்பை வாசித்தார். இந்த குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட்டிருக்கிற இந்த மனுஷனுடைய குற்றங்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டு விட்டபடியினால் இவனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கிறேன் என்று ஒரு தீர்ப்பை சொல்லிவிட்டாராம். உள்ளே இருந்தவன் அலறுகிறான், அப்பா என்று அலறினான். அவர் சொன்னாராம், நான் நீதிபதி, நேற்று வரைக்கும் நான் வக்கீலாக இருந்தேன், ஆனால் இன்றைக்கு நான் நீதிபதியாக இருக்கிறேன். நியாயமான தீர்ப்பை சொல்ல வேண்டியதனுடைய கடமை. இன்று நான் உனக்காக வாதிட முடியாது, தீர்ப்பு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவனை தூக்கு தண்டனைக்கு அனுப்பினார் என்பதாக ஒரு கதை சொல்லுவார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படித்தான் நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவும். இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, ஒருவன் பாவம் செய்வானானால் பிதாவானுடைய வலது பரிசுத்திலே இருந்து இயேசு கிறிஸ்து அவனுக்காக பரிந்து பேசுகிறார்
என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அவர் நமக்காக பரிந்து பேசுகிறவர். ஆனால் நாளொன்று வரப்போகிறது, அன்றைக்கு அவர் நியாயாதிபதியாக இந்த பூமிக்கு இறங்கி வரப்போகிறார். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கிறவராக இறங்கி வரப்போகிறார். அன்றைக்கு அவர் வெள்ளை சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிற போது ராஜாதி ராஜாவாக நியாய தீர்ப்பு கொடுக்கிறவராக அவர் அமர்ந்திருக்க போகிறார். எனவேதான் தாவீது சொல்லுகிறார், அவர் நீதியுள்ள நியாயாதிபதி என்று சொல்லுகிறார். பேதுருவை கேட்டால் பேதுரு அழகாக சொல்லுகிறார். பாருங்கள், நான் அந்த வசனத்தையும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 பேதுரு 1:17 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கவனியுங்கள். அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதவசனம் சொல்லுகிறதை நீங்கள் பார்த்தீர்களா? அன்றியும் பட்சபாதமே இல்லாமல் அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவன் அவனுக்கு பலன் அளிக்கிறவர், அவன் அவனை நியாயம் தீர்க்கப் போகிறவர், அவரைத்தான் நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறீர்கள். எனவே நீங்கள் மிகுந்த பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். இந்த பூமியிலே பரதேசிகளாக சஞ்சரிக்கிற இந்த நாளளவும் நீங்கள் மிகுந்த பயத்துடனே கூட நடந்து கொள்ளுங்கள் என்று பேதுரு மூலமாக ஆவியானவர் நமக்கு ஒரு எச்சரிப்பின் வார்த்தையாக அவர் எழுதி வைத்திருக்கிறதை நாம் வேதத்திலே அறிந்திருக்கிறோம். என்னை பார்த்து கொண்டிருக்கிற, என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிற நம்முடைய தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி என்பது உங்களுக்கு தெரியுமா? பட்சபாதமே இல்லாமல் நியாயம் தீர்க்கப் போகிறவர் என்பது உங்களுக்கு தெரியுமா? அவர் நியாயம் தீர்க்கும் போது எந்த மனுஷனையும் தப்பவிட மாட்டார் என்பது உங்களுக்கு தெரியுமா? அது எப்படிப்பட்ட மனுஷனாய் இருந்தாலும் சரி, ஊழியத்திற்காக அள்ளி அள்ளி காணிக்கை கொடுக்கிற மனுஷனாய் இருந்தாலும் சரி, ஊழியம் செய்கிற மனுஷனாய் இருந்தாலும் சரி, நிற்பதற்கு கூட நேரமே இல்லாமல், சாப்பிடுவதற்கு சமயம் இல்லாமல், தூங்குவதற்கு கூட நேரம் இல்லாதபடி ஊழியம் ஊழியம் என்று கர்த்தருக்காக ஓடிக்கொண்டிருந்தாலும், அப்படிப்பட்டவனையும் பட்சபாதமே இல்லாமல் அவர் நியாயம் தீர்ப்பார் என்பது உங்களுக்கு தெரியுமா? அவர் மனுஷரை போல கஞ்சாடையா இருக்க போவது இல்லை. எந்த மனுஷனுடைய பரிதானமும் அன்றைக்கு அவரிடத்திலே செல்லுபடியாக போவது இல்லை. இன்றைக்கு மனிதர்களிடத்திலே பணத்தை கொடுத்து மற்ற காரியங்களை கொடுத்து ஆசை காண்பித்து நீதியை வளைக்கும்படி பிரயாசப்பட்டு ஒரு சிலர் அப்படிப்பட்ட காரியங்களிலே வெற்றியும் பெற்று விடுகிறதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய தேவனிடத்திலே இந்த காரியங்கள் ஒன்றும் செல்லுபடி ஆகாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் போடுகிற காணிக்கையினாலே, நாம் கொடுக்கிற காரியங்களின் நிமித்தமாக தேவன் நம்மேல் கஞ்சாடையாய் இருப்பார் என்பதை நீங்கள் ஒரு நாளும் நினைத்து கொள்ளக்கூடாது. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, நியாயாதிபதி. அவருடைய தராசு உண்மையுள்ளதாக இருக்கிறது. இன்றைக்கு வேதத்தில் ஒரு மனுஷனை நான் உங்களுக்கு முன்பாக எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். அந்த மனுஷன் எப்படிப்பட்டவன், அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே தேவன் எப்படி நீதி செய்தார் என்பதை குறித்தும், அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில தேவனுடைய நியாய தீர்ப்பு எப்படி இறங்கிற்று என்பதை குறித்தும் இன்றைக்கு நான் உங்களுக்கு எடுத்து வைக்க விரும்புகிறேன். வேதத்திலே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 11:4 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வர சொன்னான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவளோட சயனித்தான். பிற்பாடு அவள் தன் தீட்டு நீங்கும்படி சுத்திகரித்து கொண்டு தன் வீட்டுக்கு போனாள். இந்த சம்பவம் நம் எல்லாருக்கும் நன்றாக தெரிந்திருக்கிற சம்பவம். இந்த 2 அதிகாரங்களிலும், 2 சாமுவேல் 11:12, 2 அதிகாரங்களையும் நீங்கள் கவனித்து பார்த்தால் இதிலே தாவீது, பத்சேபாள், கர்த்தர், நாத்தான் தீர்க்கதரிசி, இந்த 4 பேரையும் குறித்து இந்த 2 அதிகாரங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. நான் வாசித்த அந்த வேத வசனத்திலே தாவீது உப்பரிக்கையின் மேலே உலாவி கொண்டிருக்கிறான். மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம். அவன் யுத்தம் செய்ய போகாமல் அரண்மனையிலே இருந்துவிட்டு கொஞ்சம் நான் ரிலாக்ஸாக இருக்கட்டும் என்று உப்பரிக்கையிலே உலாவி கொண்டிருக்கும் போது குளித்து கொண்டிருக்கிற ஒருத்தியை பார்க்கிறான். அவள் அழகுள்ளவளாய் இருக்கிறாள். அவள் உரியாவின் மனைவியாகிய பத்சேபாளாய் இருக்கிறாள். அவளுடைய அழகை கண்டு
தாவீது மயங்கி அவளை ஆள் அனுப்பி அவளோடு கூட அவன் தவறு செய்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் நினைத்து விட்டான், இது யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாமல் இந்த காரியத்தை செய்துவிட்டேன் என்று அவன் நினைத்து விட்டான். ஆனால் தேவன் அதை பார்த்து கொண்டிருந்தார். கர்த்தருடைய கண்களுக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை அல்லவா? ஒருவேளை மனிதர்களுக்கு மறைக்கலாம், ஆனால் தேவனுக்கு மறைக்க முடியாது அல்லவா? கர்த்தர் அதை பார்த்து கொண்டே இருந்தார். சரி, இந்த தாவீது யார் தெரியுமா? இந்த தாவீதை தேவன்தான் அபிஷேகம் பண்ணினார், கர்த்தர் தான் இவனை தெரிந்து கொண்டார். மட்டுமல்லாமல் அவர் சொன்னார், என் இருதயத்திற்கு ஏற்ற தாசன் என்று சொன்னார், என்னுடைய சித்தத்தின்படி அவன் ஊழியம் செய்வான் என்று தாவீதை குறித்து அவர் சாட்சியெல்லாம் கொடுத்தார். இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லட்டுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுகிறார், தாவீதின் வேர் என்று அழைக்கப்படுகிறார், தாவீதின் விடிவெள்ளி நட்சத்திரம் என்று அழைக்கப்படுகிறார். இப்படிப்பட்ட மேன்மையை உடைய தாவீது, ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாயிருந்த தாவீது தவறு செய்து விட்டான். அத்தோடு அவன் நின்று விட்டானா? தான் செய்த தவறை மறைப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் செய்தான். என்ன செய்தான் தெரியுமா? பத்சேபாள் கர்ப்பமாகிவிட்டாள் என்பதை தாவீதுக்கு சொல்லி அனுப்பின போது அந்த தவறை மறைப்பதற்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற பத்சேபாளுடைய கணவனாகிய உரியாவை அழைத்து அனுப்பி அவனை நன்றாக போதை ஏற்றி அவனை வீட்டிற்கு அனுப்புகிறான். தன்னுடைய மனைவியோடு கூட அவன் சந்தோஷமாய் இருக்கும்படி, அவனுடைய மனைவியோடு அவன் சந்தோஷமாய் இருப்பதற்காக அவனை வீட்டுக்கு அனுப்புகிறான். ஆனால் அந்த உரியா தரிசனம் பெற்றவன், இவன் வீட்டிற்கு போக மாட்டேன் என்று சொல்லி ராஜாவுடைய வேலைக்காரர்களுடைய அரண்மனையிலே படுத்து விடுகிறான். என்னுடைய ஆண்டவனாகிய யோவாப் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறான், என்னோடு கூட இருக்கிறவர்கள் எல்லாம் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள், நான் எப்படி சந்தோஷமாய் இருக்கும்படி என்னுடைய வீட்டிற்கு போக முடியும்? முடியாது என்று சொல்லி அவன் அரண்மனையிலே படுத்து கொள்ளுகிறான். தாவீது பார்க்கிறான், இனி இது நடக்காது, உரியா எப்படியும் போக மாட்டான் என்று சொல்லி உரியாவின் கையிலேயே உரியாவை கொலை செய்யும்படியாக தந்திரமாக ஒரு நிருபத்தை எழுதி யோவாபுக்கு அனுப்புகிறான். அப்படியே விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய பட்டயத்தினாலே உரியாவை கொலை செய்து விட்டான். இப்போ உரியா செத்து போனான், பத்சேபாள் விதவையாகி போனாள். இப்பொழுது ஒரு விதவையை நான் திருமணம் செய்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி எல்லாரும் அறியும்படி பத்சேபாளை தனக்கு மனைவியாக அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். தாவீது நினைத்தான், இந்த தேசத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாம் என்னை நல்லபடி வாழ்த்துவார்கள், சே ராஜாவாச்சே, தன்னுடைய போர் வீரன் ஒருத்தர் செத்துட்டான், அவனுடைய மனைவி விதவையாயிட்டா, அவளுக்கு இவர் வாழ்வு கொடுத்திருக்கிறாரே என்று மற்றவர்களெல்லாம் வாழ்த்துவார்கள் என்று நினைத்து ரொம்ப நல்லவன் போல உரியாவின் மனைவியாகிய பத்சேபாளை தனக்கு அவன் மனைவியாக்கி கொண்டான். தேவன் பார்த்தார். வேதம் சொல்லுகிறது, தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பாய் இருந்துச்சு. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உடனே தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியை அனுப்பினார், நாத்தான் என்கிற தீர்க்கதரிசியை அனுப்பினார். நாத்தான் வந்து தாவீதுக்கு ஒரு கதை சொல்லுகிறான். அந்த கதையை கேட்ட உடனே தாவீது பொங்கி எழும்புகிறான், பொங்கி எழுந்து விட்டான், கோபமாய் எரிந்து விட்டான். அந்த காரியத்தை செய்த மனுஷன் கொலை செய்யப்பட வேண்டும் என்றான். உடனே தேவனுடைய ஊழியக்காரனாகிய நாத்தான் சொன்னான், நீயே அந்த மனுஷன் தாவீது, அது வேறு யாரும் அல்ல, நீதான். நீ துணிகரமாக இந்த காரியங்களை செய்தாயோ? தேவன் அதை பார்க்க மாட்டார் என்று நினைத்தாயோ என்று சொல்லிவிட்டு மூன்று காரியங்களை தாவீதுக்கு முன்பாக அவன் சொல்லிவிட்டு போய்விட்டான். கர்த்தர் என்னை அனுப்பியிருக்கிறார் தாவீது, கர்த்தர் சொல்ல சொல்லுகிறதை உனக்கு நான் சொல்லுகிறேன், நீ இப்படிப்பட்ட காரியத்தை செய்தபடியினாலே முதலாவது பட்டயம் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும், அதாவது நீ சாகிற வரைக்கும் யுத்தம் பண்ணி கொண்டே இருப்பாய், எப்பொழுதும் பட்டயம் உன்னுடைய வீட்டிற்குள் வந்து கொண்டே இருக்கும், உனக்கு ஒரு நாள் கூட நிம்மதி இருக்காது, ஒரு நாளும் நீ சமாதானமாக இருக்க முடியாது, தினமும் நீ யுத்தம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும், பட்டயம் உன்னுடைய வீட்டிற்குள் இருக்கும். இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறார், உன்னுடைய வீட்டில் இருந்து பொல்லாப்பை நான் எழும்ப பண்ணுவேன், நீ ஒளிப்பிடத்திலே செய்தாய் அந்த தவறை, ஆனால் உன்னுடைய வீட்டில் இருக்கிற பெண்களை எடுத்து நான் அடுத்தவர்களுக்கு கொடுப்பேன், அவன் அதை சூரிய வெளிச்சத்திலே செய்வான் என்று சொன்னார். என்ன அர்த்தம் தெரியுமா? உன்னுடைய வீட்டு நிலைமை வீதி சிரிக்கும்படி வரும், அது சந்தி சிரித்து விடும். அது பேப்பரில் வரலாம், இல்லை மீடியாக்களில் வரலாம்,
இல்லைன்னா பலர் பார்த்து சிரிக்கிற அளவுக்கு அது நாறி போகிற அளவுக்கு உன்னுடைய குடும்பத்தை நான் வெளியே கொண்டு வருவேன் என்பதாக அர்த்தமாகும். மூன்றாவது ஒரு காரியம் சொன்னார், உனக்கு பிறக்கிற பிள்ளை நிச்சயமாய் சாகும், அதாவது உன்னுடைய கையின் கிரியைகள் முறிக்கப்படும் என்று சொன்னார். தேவனுடைய நியாய தீர்ப்பு இறங்கி வந்தது. என்னை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் அன்புள்ளவர். நாம் என்ன செய்தாலும் அவர் பார்த்து கொண்டே அமைதியாக இருப்பார். அவர் எதையுமே கண்டுகொள்ள மாட்டார். ஏனென்றால் இது கிருபையின் காலம், இது அன்பின் காலம். ஆண்டவர் அமைதியாக இருப்பார். அவருடைய கையை காலெல்லாம் நாங்கள் கட்டி போட்டு வச்சிட்டோம், ஏன்னா கிருபை இல்லை, நாங்கள் கட்டி போட்டு வச்சிட்டோம். அவர் பார்த்து கொண்டே இருப்பார் என்பதுதான் பலருடைய எண்ணம். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று பெயர் பெற்ற தாவீதுக்கே அந்த நிலைமை. தாவீதுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிறார். அப்படிப்பட்ட மேன்மையை கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்திருந்தார். அவ்வளவு மேன்மையை பெற்ற தாவீதுக்கே அந்த நிலைமை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யாருக்கும் தெரியாது என்று சொல்லி மறைவாக துணிகரமாக நாம் செய்கிற காரியங்களின் நிமித்தம் முதலாவது நம்முடைய வீட்டில் உள்ள சமாதானம் எடுக்கப்படும். நிச்சயமாக கட்டாயம் எடுக்கப்பட்டு விடும். நீங்கள் எவ்வளவு ஜெபித்தாலும் சமாதானம் வராது. எந்த ஊழியரிடம் சென்றாலும் சமாதானம் வராது. எத்தனை ஆலயங்களுக்கு எத்தனை கூட்டங்களுக்கு நீங்கள் தேடி ஓடினாலும் சமாதானம் வராது. மனந்திரும்பாத வரைக்கும் சமாதானம் வராது. வேதம் சொல்லுகிறது, மனுஷன் எதை விதைத்தானோ அதையே அறுப்பான். ஆவியினாலே ஜீவனுக்கு ஏதுவானவைகளை விதைத்தவர்கள் நித்திய ஜீவனை அறுப்பார்கள், மாம்சத்துக்கு ஏதுவானவைகளை விதைத்தவர்கள் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் அதை அறுக்கும்படி செய்வார். தேவன் அதை நிச்சயமாகவே அறுக்கும்படி செய்வார். அந்த விஷயத்தில் வேதம் சொல்லுகிறது, நாத்தான் சொல்லுகிறான், கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்துவிட்டார், அதாவது நீ சாகும்படியான பாவம் அது, உன்னை மரணத்திற்கு அவர் தப்புவித்தார், ஆனால் நீ செய்ததற்கானவைகளை நீ அறுத்தே ஆக வேண்டும் என்று சொல்லிவிட்டார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்திலே சமாதானம் இல்லாத நிலைமை இருக்கிறது அல்லவா? வீட்டுக்குள்ளே போனாலே சமாதானம் இல்லை. ஏதோ ஒரு பிள்ளையின் நிமித்தமாக சமாதான குறைவு, ஏதோ ஒரு தொழிலின் நிமித்தமாக சமாதான குறைவு. யோசித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நிதானித்து பாருங்கள். தேவனுடைய நியாய தீர்ப்பு ஒரு வேளை உங்களுடைய குடும்பத்தில் இறங்கி இருக்கலாம். இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தின் நிலைமை ஊர் அறியும்படி சிரித்து கொண்டிருக்கிறதோ, அவமானத்தினாலே தலைகாட்ட முடியாத அளவு இருக்கிறீர்களோ, நீங்கள் எதையெல்லாம் மறைவாக செய்தீர்களோ அவைகளெல்லாம் இன்றைக்கு வெளியரங்கமாகி இருக்கிறதோ, யோசித்து பாருங்கள். நியாயம் செய்கிற தேவனுடைய கரம் உங்களுடைய வீட்டில் இறங்கி இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்பது ஆசீர்வாதம், ஆனால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாகவே சாகும் என்பது ஆசீர்வாதத்தின் மறுபக்கம். யோசித்து பாருங்கள். உங்களுடைய கையின் கிரியைகள் ஒன்றும் உங்களுக்கு இன்றைக்கு ஆசீர்வாதமாக இராமல் போகிறதா? செய்கிற காரியங்களெல்லாம் பாதியிலே முறிக்கப்பட்டு போய்விடுகிறதா? யோசித்து பாருங்கள். தேவனுடைய நியாயத்தில் அவர் நியாயம் செய்கிற தேவன். எனவே தான் பேதுரு எழுதுகிறார், புதிய ஏற்பாட்டின் காலத்தில் தான் எழுதுகிறார், கிருபையின் காலத்தில் தான் எழுதுகிறார், பூமியிலே இங்கு பரதேசிகளாய் சஞ்சரிக்கிற நாட்கள் அளவும் காலம் வரைக்கும் மிகுந்த பயத்துடனே கூட நடந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பயப்படுங்கள், தேவனுக்கு பயப்படுங்கள். காரணம், அவர் நியாயம் செய்கிற தேவன், அவர் நீதியுள்ள தேவனாய் இருக்கிறார். யாரையும் அவர் தப்ப விட மாட்டார், ஒருவனும் அவருக்கு முன்பாக தப்ப முடியாது. பிரசங்கிக்கிற நானாய் இருந்தாலும் சரி, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களாய் இருந்தாலும் சரி, எந்த மனிதனும் அவருக்கு தப்ப முடியாது. அவனவன் செய்த காரியங்களுக்கு ஏற்ற பலனை நிச்சயமாகவே அறுத்தாக வேண்டும். மனம் திரும்புவோமா? ஆண்டவரே, நான் செய்த காரியத்துக்காக என் பிள்ளை ஏன் சாகணும்? நான் செய்த காரியங்களுக்காக என் சந்ததி ஏன் பாதிக்கப்படணும்? வேண்டாம் ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் நான் விழுந்து விடுகிறேன். என்னுடைய குற்றங்கள் நீங்கும்படி கிருபையாயிரும். என்னுடைய பாவங்கள் நீங்கும்படி அனுக்கிரகம் பாராட்டும். நீர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிற தேவன் அல்லவா? உம்முடைய நியாய தீர்ப்புகளை கண்டு நான் அஞ்சுகிறேன். நீ நீதியுள்ள நியாயாதிபதியா இருக்கிறீர். நான் பயந்து நடுங்குகிறேன். உம்முடைய பாதத்திலே பொத்தென்று விழுகிறேன். இனி நான் நீதி செய்யட்டும். பழைய காரியங்கள் எனக்கு வேண்டாம். என்னுடைய இருதயத்தில் இருக்கிற துர்க்குணத்தை எடுத்து போடும்.
என்னுடைய இருதயத்தை சுத்தமாய் மாற்றும், நவமான இருதயத்தை தாரும், உம்முடைய இருதயத்தை போன்ற இருதயத்தை தாரும், கல்லான இருதயத்தை எடுத்து போடுங்கப்பா, நானும் என்னுடைய குடும்பமும் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. மனம் திரும்புவீர்களா? ஆண்டவருடைய பாதத்திலே வருவீர்களா? தேவனுடைய கரங்கள் இன்றும் விரித்த வண்ணமாகவே இருக்கிறது. அவர் ஒரு நாளும் துன்மார்க்கனுடைய சாவை விரும்புவதில்லை. அவன் மனம் திரும்பி பிழைப்பதை விரும்புகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை அழிப்பதினாலே அவருக்கு என்ன கிடைக்கப் போகிறது? ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் சிந்தின இரத்தத்தின் பலம் நாம் பரலோக ராஜ்யம் போய் சேருவது. எனவே அவருடைய பாதத்திலே இன்றைக்கு நாம் அர்ப்பணிப்போம். ஜெபிப்போமா? என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுவீங்களா? நானும் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் நீதியுள்ள நியாயாதிபதியாயிருக்கிறீர். பட்சபாதமே இல்லாமல் நியாய தீர்ப்பு செய்கிறவராயிருக்கிறேன். என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் மன்றாடுகிறேன். அப்பா, நாங்கள் இருக்க போகிறது சொற்ப நாட்கள் தானே. அறிந்தோ அறியாமலோ உமக்கு விரோதமாக செய்திருக்கிற காரியங்கள், யாரும் பார்க்கவில்லை என்று சொல்லி துணிந்து செய்திருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் இன்றைக்கு உம்முடைய பாதத்திலே கொண்டு வந்து நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் மேல் கிருபையாயிருப்பீராக, எங்கள் மேல் கிருபையாயிருப்பீராக. உம்முடைய இரக்கங்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் கெஞ்சுகிறேன். அப்பா, கர்த்தர் உம்முடைய பிள்ளைகள் மேல் இரக்கமாயிருந்து உம்முடைய பிள்ளைகளுடைய பாவங்களை எல்லாம் அகற்றி உம்முடைய பிள்ளைகளை சுத்திகரித்து அவர்களை வாழ வைத்தருளும், அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்தருளும். உம்முடைய நாம மகிமைக்காக அதை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய இரக்கத்திற்காக கெஞ்சுங்கள். கர்த்தர் உங்கள் மேல் இரக்கமாயிருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார்.